அமைச்சர் இப்படிப்பட்ட வழக்கு சந்திக்கின்ற பொழுது அவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுது வழக்கு வந்த பொழுது அவரை அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இதெல்லாம் வரலாறு. ஆகவே இந்த வரலாற்றையெல்லாம் மறந்து இன்றைக்கு தனக்கு வேண்டியப்பட்டவர் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு பல தவறுகள் பல ஊழல்கள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஊழல்கள் செய்த காரணத்தினாலே இன்றைக்கு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவரை இன்றைக்கு அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டால் அவர் ஏதாவது வாக்குமூலம் கொடுத்து விட்டால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கவிழ்ந்து போகும் என்ற அச்சத்தின் அடிப்படையிலே பயத்தின் அடிப்படையிலே இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றுவரை அவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கவில்லை என்பதை தான் மக்கள் நாட்டு மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் பக்கநாடு ஊராட்சி மண்கரடு அவர்கள் வீரப்பன் அவருடைய முயற்சியால் 55 பேர் இன்றைக்கு கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள். பக்கநாடு ஊராட்சி கட்டி ஆதிராவோடு திரு துரைசாமி மற்றும் சேகர் அவருடைய முயற்சியால் 33 பேரும் ஆடையூர் ஊராட்சி கவுன்சிலர் சேகர் மற்றும் ஜேசிபி கே சேகர் அவருடைய முயற்சியால் 150 பேரும் சித்தூர் ஊராட்சி சீரங்காய் வளவு முன்னாள் ஒன்றிய துணைத் தலைவர் செந்தில் ராஜா செல்லும் ஆகியோர் தலைமையில் திரு சந்திரகலா அலேகேஷன் முன்னாள் துணைத் தலைவர் ஒன்றிய துணைத் தலைவர் அவருடைய முயற்சியால் 125 பேரும் சித்தூர் ஊராட்சி கவுன்சிலர் சேகர் மற்றும் ஜேசிபி கே சேகர் ஆர் சின்னப்பன் ஆறும் ஆகியோர் முயற்சியால் 155 பேரும் சித்தூர் ஊராட்சி புளியமட்டி முனிகுமாரி தலைமையில் 50 பேரும் இருப்பாளி ஊராட்சி குறுக்கப்பட்டி கேஜி உமாபதி முன்னாள் கவுன்சிலர் திரு போர்மனன் திரு சுப்பிரமணி ஆகியோர் முயற்சியால் 135 பேரும் ராமவனூர் திரு சுப்பிரமணி அவர்களுடைய முயற்சியால் 50 பேரும் வல்லப்பட்டியான் உளவு மணிவேல் அவர்களுடைய முயற்சியால் 20 பேரும் மொசவளவு சதாசிவம் அவர்களுடைய முயற்சியால் 15 பேரும் கூழாம்பட்டி பேரூராட்சி ராஜா அவருடைய முயற்சியால் 45 பேரும் செட்டிமாங்குறிச்சி ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சித்தன் மற்றும் வெங்கடேஷ் அவருடைய முயற்சியால் 200 பேரும் சித்தூர் ஊராட்சி கீழ்த்தெரு கண்ணன் அவர் முயற்சியால் 150 பேரும் சித்தூர் ஊராட்சி சிவகுமார் அவர் முயற்சியால் 35 பேரும் சித்தூர் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் எடப்பாடி அவருடைய திருமதி சந்திரகலா அலகேஷன் அவருடைய முயற்சியால் 20 பேரும் சித்தூர் ஊராட்சி புதூர் வீரப்பன் அவருடைய முயற்சியால் 25 பேரும் பல்வேறு கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியிலிருந்து விலகி 1163 பேர் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் என்ற முறையிலே அவருக்கு வாழ்த்து பாராட்டுகளை தெரிவித்து அவர் பணி சிறக்க வாழ்த்துக்கள் என்று தெரிவித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகாலம் நிறைவு பெற்று 3 ஆண்டாவது அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த 2 ஆண்டுகால் ஆட்சியிலே என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்? நாட்டு மக்களுக்கு அதனால் என்ன நன்மை கிடைத்தது? ஒண்ணுமே கிடையாது. அவர் குடும்பம்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு குடும்பம் வாழ இவ்வளவே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு குடும்ப ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே சர்வாதிகார ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் பல முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிகார மையங்கள் இன்றைக்கு அதிகரித்து விட்டன. அதனால் இன்றைக்கு தமிழகத்திற்கு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் கிடைக்கப்படவில்லை. அதனால் மக்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். அதோட திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021 சுமார் 520 அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். இன்று வரை முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஏதோ ஒரு 10% அறிவிப்புகளை தான் நிறைவேற்றியிருக்கார்கள். அத்தனையும் கவர்ச்சிகரமாக அறிக்கை வெளியிடுவார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி காட்சிகளை பறக்கி விட்டுவார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சி வந்தவங்க ஒரு பேச்சு. ஆக இரட்டை வேட மொழிகிட கட்சி என்று சொன்னால் அது திமுக கட்சியாகத்தான் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2019 7 பாலி வெள்ளிக்குழுமை நடைபெற்றது. அதே 2021-22 விடியா திமுக ஆட்சி திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் சுமார் 58 பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் அரங்கேறி இருக்கின்றது.
எனவே இன்றைக்கு இந்த அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கமாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஊழல் அரசாங்கமாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஊழல் செய்த மந்திரியை இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டு கைதியாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் தொடர்ந்து அமைச்சராக இருக்கின்றார். அதற்கு இன்றைய முதலமைச்சர் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கின்றார். மிக கேவலமாக இருக்கின்றது. நாடே எள்ளி நகையாடி கொண்டிருக்கின்றன. ஒரு கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைந்து சிறையிலே சிறைவாசியாக இருக்கின்ற ஒருவர் தொடர்ந்து இப்படி அமைச்சராக இருக்க முடியும்? இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் கொண்ட அரசாங்கம் என்ன சொல்கின்றது? வழக்கு இருந்தால் அவர் அமைச்சராக தொடரலாம் என்று சொல்கிறார். வழக்கு இருந்தால் தொடரலாம், நாங்கள் மாற்று கருத்து கிடையாது. பல முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் அமைச்சராக இருந்தால் அதிமுக ஆட்சியிலே, இப்பொழுது அமைச்சராக பல பேர் இருக்கின்றார்கள், அவர்கள் மீதும் வழக்கு இருந்து கொண்டிருக்கின்றது, அதில் தடையில்லை. ஆனால் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையிலே இருந்து கொண்டிருக்கின்றார், சிறையிலே இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் எப்படி மாண்புமிகு அமைச்சர் என்று சொல்ல முடியும்? அந்த சிறையிலே சிறைவாசியாக இருக்கின்ற அமைச்சர், அங்கே இருக்கின்ற சிறை காவலர் மாண்புமிகு அமைச்சர் என்று சொன்னால் அவருக்கு என்று புரோட்டோகால் படி தனி மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் மக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே ஒரு சிறைவாசியாக இருந்து கொண்டிருக்கின்றவர் சிறையிலே இருக்கின்ற எப்படி அமைச்சராக தொடர முடியும் என்பதுதான் இன்றைக்கு மக்களிடத்திலே கேள்வி. இனியாவது இந்த முதலமைச்சர் விழித்து நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றின விதமாக இன்றைக்கு அவருடைய அமைச்சரவையிலிருந்து இன்றைக்கு கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து விடுவித்தால் நாட்டு மக்கள் பாராட்டுவார்கள். இல்லையென்றால் வருகின்ற தேர்தலிலே தகுந்த பாடத்தை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சருக்கு தருவார்கள். அதே தமிழகத்தினுடைய வரலாறு இருக்கின்றன. இதற்கு முந்தைய திராவிட முன்னேற்ற கழக திரு கலைஞர் அவர்கள் தலைமையிலே ஆட்சி நடைபெற்றது.